ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோம்னா நம்ம NH7 ஸ்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நமக்கு NH7 தான் வந்து மேக்ஸிமம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்போம். NH7 ஸ்டேட் வந்து லிஸ்ட்டாக கன்னியாகுமரியிலேருந்து வாரணாசிக்கு போகுதுன்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-13 NH ரோடுகள்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் NH ரோட்ஸை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸோட ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த என்ன ஸ்டேட்டு அதை பற்றி எப்படி வந்துருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்டிக்கு உங்களுக்கு தெரியும் கட்சி, ஓகேங்களா? அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎம்டிக்கிலேருந்து வந்தானே ஒரு மாடு, அவன் ஜேஜேன்னு சீனி விட்டுருந்தானே, அவனை டிசி கொடுத்து இந்த வாரம் வந்து கன்னியாகுமரிக்கும் அடுத்த வாரம் அலகாபாத்துக்கும் அனுப்பிடு. பூனை திம்பான விஜயன் அவனை கூப்பிட்டு அவனை ஃபஸ்ட்டு பெங்களூருக்கும் அடுத்து மங்களூருக்கும் அனுப்பிடு. மறந்துடாமல் போனவொடனே ரெண்டு பேர்த்தி எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லு, ஓகேவா? அப்படிங்கிறது ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், கேளுங்க. டிஎம்கிலேருந்து வந்தானே ஒரு மாடு, அவன் ஜேஜேன்னு சீனி விற்றுக்கிட்டு இருந்தவன் தானே, அவனை டிசி கொடுத்து இந்த வாரம் கன்னியாகுமரிக்கும் அடுத்த வாரம் அலகாபாத்துக்கும் அனுப்பு. அப்புறம் பூனே எடுத்திருந்தானே விஜயன் அவனை போய் கூப்பிட்டு அவனை ஃபஸ்ட்டு பெங்களூருக்கும் அடுத்து மங்களூருக்கும் அனுப்பிடு. மறந்துடாமல் ரெண்டு வரையும் போனவொடனே எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லு, ஓகேவா? அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னோட சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஎம்டிகே அது பார்த்தீங்கன்னா டிஎம் அப்படின்றது ஒரு தனி வேர்டு, டிகேன்றது ஒரு தனி வேர்டு, அதேமாதிரி மாடுன்னு இருக்குங்கள்ல, இதில் எம்ஏ ஒரு தனி வேர்டு, ஏடின்றது ஒரு இது. அதாவது டிஎம்னா டெல்லி டு மும்பை, டிகேனா டெல்லி டு கொல்கத்தா, அதே மாதிரி தான் மும்பை டு ஆக்ரா, அமிர்தசரஸ் டு டெல்லி, அதே மாதிரி ஜெய்ஜனா ஜபல்பூர் டு ஜெய்ப்பூர், சிடி பார்த்தீங்கன்னா சென்னை டு திண்டுக்கல், இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பேன். சிடி ரெட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அந்தந்த இது நம்ம வந்து என்ஹெச் கண்டின் ரோட்ஸ். ஓகேங்களா? ரெட் இதில் டிசி, இதில் வந்து வார கன்னியாகுமரி, வார அலகாபாத் வரும், பூனே விஜயன் வருது, பெங்களூரு மங்களூர் வருது, அப்புறம் எஸ்எம்எஸ் கே அது மட்டும் வருது. ஓகேங்களா? இப்போ அதை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்டிகே, டிஎம்டிகே ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு பாருங்கள், டிஎம்டிகே இருக்குங்களா? இதில் டிஎம் டெல்லி டு மும்பை. நான் வந்து அந்த என்ன சேட்டுன்றது எப்படி போட்டுருந்தது உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துருங்க. ஓகேங்களா? டிஎம்ன்றது டெல்லி டு மும்பை, டிகேன்றது டெல்லி டு கொல்கத்தா. அடுத்து பாருங்கள் மாடுன்னு சொன்னோம், அதை எம்ஏஏடி மாடு, யூ கிடையாது, மாடு எம்ஏஏடி மாடு. ஓகேங்களா? மாடு எம்ஏ வந்து மும்பை டு ஆக்ரா, ஏடி வந்து அமிர்தசரஸ் டு டெல்லி. ஓகேங்களா? அடுத்து ஜேஜேன்னு சீடி விற்றுக்கிட்டு இருந்தவன் தானே நம்மள, ஜேஜேனா ஜபல்பூர் டு ஜெய்ப்பூர், சீடின்றது சென்னை டு திண்டுக்கல், அவனுக்கு டிசி கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னோமா, அந்த டிசின்றது தானே டு சென்னை. ஓகேங்களா? எங்கன்னு சொன்னோம், வாரணாசி டு கன்னியாகுமரிக்கு ஃபஸ்ட்டும், அடுத்து அதாவது இந்த வாரம் கன்னியாகுமரியும் அடுத்த வாரம் அலகாபாத் அனுப்புச்சுனோம்ல, அதான் வாரம்ன்றது வாரணாசி. ஓகேங்களா? இந்த வாரம் கன்னியாகுமரிக்கும் அடுத்த வாரம் அலகாபாத்துக்கும் அனுப்பு. அப்புறமா என்ன சொன்னோம், பூனே திம்பானே விஜயன் அப்படின்னு சொன்னோமா, அந்த பூனேன்றது பூனே, விஜயன்றது விஜயவாடா, அவனை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பெங்களூருக்கும் அடுத்து மங்களூருக்கும் அனுப்பிடணும். அந்த பெங்களூர் மங்களூர் தான் இப்படியே வரிசையாக கொடுத்துருக்கு, அனுப்பிடு. அதுக்கப்புறம் நம்ம அந்த எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லு, போனோன்னே ரெண்டு பேர்த்தையும் எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இந்த எஸ்எம்எஸ் எஸ் ஓகேவாவில் உள்ள கே. ஓகேங்களா? எஸ்எம்எஸ்ன்றதை பிடிச்சிடும், எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லு ஓகேவா, எஸ்எம் இங்கே போட்டேன், எஸ் இங்கே போட்டு ஓகேல கே போட்டாச்சு. எஸ்எம்ன்றது சண்டிகர் மணலி, எஸ்கேன்றது சேலம் கன்னியாகுமரி. ஓகேங்களா? இதை நீங்கள் வரிசையாக அந்த கதையை ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே இந்த படி நீங்கள் ஆர்டரில் வந்து எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஊருக்கு நமக்கு NH7 ஸ்டேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்தந்த ஊருக்கு இந்தந்த ஊர் தான் கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த நம்பர்ஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம் இதில் பாருங்கள், இந்த எம்மு பார்த்தீங்கன்னா மூணு மாதிரியும் இருக்கும், அது கீழே ஒரு ரெண்டு போட்டு கனெக்ஷன் பண்ணுனா எட்டு மாதிரியும் வரும். ஓகேங்களா? இந்த எம்முக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அதான், எட்டாகவும் எழுதிக்கலாம் மூணு மாதிரியும் எழுதிக்கலாம். இப்போ எட்டு வருமா மூணு வருமா டவுட் வரும். முன்னாடி உள்ள டி வந்து நமக்கு வந்து க்ளோஸில் இருக்குது, அப்போ எட்டு தான் க்ளோஸில் இருக்கும், ஸோ அப்போ எட்டு போட்டுக்குவோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து எட்டு ஆக்கி இப்போ டெல்லி டு மும்பை அப்படின்னு டிஎம் எழுதினோடனே மூணு எட்டு அப்படின்னு என்ன செட்டு போட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கே, கேல வந்துட்டு ஒரு ஸ்கீல் கொடுக்கப்புறம் வி இந்த மாதிரி போட்ட மாதிரிங்களா, அது மேலே ஒரு சின்ன ஒரு வளைவு போட்டோம்னா ரெண்டு ஆகிடும். ஓகேங்களா? கேல வந்துட்டு இந்த இடத்துல இப்படி போட்டோம்னா ரெண்டு ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளாம் போட்டவங்க வந்து இதை எழுதி பார்த்தோம்னா ஈஸியாக வந்துடும்.
ஸோ ரெண்டு நம்பர் என்ஹெச் ரெண்டு அப்படின்னு வந்துடும். இப்போ அடுத்து எம்ஏ வாங்க, எம்ஏல பாருங்க மறுபடியும் ஒரு எம் வந்துருக்கு. இப்போ இந்த எம்ஏ மூணா எட்டா குழப்பம் வரும். இங்கே முன்னாடி ஏ வந்து பாருங்க, ஏ ஓப்பன்ல இருக்கு, ஸோ வந்து எட்டா இருக்க வாய்ப்பு இல்லை, இது வந்து மூணு அப்படின்னு சொல்லி என்ஹெச் த்ரீயை போட்டுடலாம். அடுத்து பாருங்க ஏடி, இந்த ஏடியில பாருங்க ஏ, ஏன்றது என்னன்னா முதல் எழுத்து, ஸோ இங்கிலீஷ் லெட்டர் ஃபர்ஸ்ட் எழுத்துனால ஒன்று அப்படின்னு பாருங்க. இது ரெண்டுலையும் லாஸ்ட் ரெண்டு பார்த்தோம், இது ரெண்டுலையும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தோம், இது நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் பண்ணிடலாம். அடுத்து ஜேஜே பார்த்தீங்கன்னா ஜேஜே ஜேன்றது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ல பத்தாவது லெட்டர், ஏபிசிடி அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜேன்றது பத்தாவது லெட்டராக வரும். இங்கே ரெண்டு ஜே இருக்கு, ஸோ பத்து பிளஸ் ரெண்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டுக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிடி, சிடி வந்து நமக்கு ஈஸியாக வந்து நம்ம சொல்லிட முடியும். சிடி வந்து என்ஹெச் 45, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட என்னன்னா இந்த என்ஹெச் 40 மேலே உள்ளது மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்ச வேண்டியது இருக்கும். சிடி திண்டுக்கல் வந்து என்ஹெச் 45 கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டிருக்கோம். டிசி தானே டு சென்னை பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர்றது, அது 45 அஞ்சு எடுத்துருங்க, அஞ்சு எடுத்துட்டா மிச்சம் நாலு, அதான் அப்படியே வரிசையாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. மேலே உள்ளது என்ஹெச் 45, அது அஞ்சு எடுத்துட்டு அடுத்து நாலுங்கிறது இதுக்கு வரும். இதெல்லாம் டீயை கூட நீங்கள் டீயில் ஒரு மேலே போட போட்டிங்கன்னா நாலு மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து வெளி பார்த்து இவனால் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஓகேங்களா. அடுத்தது வந்து வாரணாசி கன்னியாகுமரி, நமக்கு அது தெரியும் என்ஹெச் 7ன்றது நமக்கு வந்து நல்லாவே தெரியும், ஏன்னா நம்ம அதான் ஃபஸ்ட் செஷன் அடிக்கடி படிச்சுருந்துருப்போம். கன்னியாகுமரி டு வாரணாசினு வாரணாசி கன்னியாகுமரி வந்து என்ஹெச் 7 வந்து ரோடு வரும் அப்படின்னு. அதே வாரணாசி கனெக்ட் ஆகிற அடுத்ததுலேருந்து 20 கூட்டிடுங்க, அவ்வளோதான். 7ன்றது 27,000, 727,000, 7 27, 20 கூட்டிடும், அதில் 5 எடுத்துருவோம். அடுத்து வர வாரணாசிக்கு வந்து ரெண்டு தான், வாரணாசி ரெண்டில் தான் வரும், இல்லை ஒன்றில் 7 போடுறோம், இன்னொன்றில் 27 போகிறோம். ஸோ நமக்கு வாரணாசி கன்னியாகுமரின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ஹெச் 7ன்றது தெரியும். இன்னொன்று வாரணாசி இன்னொரு ஊர் கொடுத்து நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 27 இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பூனே டு விஜயவாடா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, பூனேல கப்பியை 3 போட்டு பாருங்கள், 9 மாதிரியாக இருக்கும். ஸோ என்ஹெச் 7 9, என்ஹெச் 9 இது. பெங்களூர் டு மங்களூர் கொஞ்சம் 48ன்றது நம்ம கொஞ்சம் ஞாபகம், ஏன்னா 40க்கு மேலே வர்றது வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். 48 இதில் பாருங்கள் எஸ்எம், இது வந்து சண்டிகர் மணலி போட்டுருக்கு, என்ஹெச் 21 போட்டுருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் எஸ்ன்றது எம்ன்றது இதுலேயும் வந்துருக்குது, இப்போ எது 3ஆ 8ஆ டவுட்டு வரும் ஓகேங்களா. அதில் ஏல பார்த்தோம்னா கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது, இது சுத்தமாக க்ளோஸே இல்லை, ஸோ ரெண்டாக பிரிச்சிட வேண்டியதாங்க. அப்போ 2 1 பிரிக்கிறோம், 1 2 பிரிக்கோம், 2 1 பிரிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணுன்றதாக சொல்கிறேன் ஓகேங்களா. சேலம் டு கன்னியாகுமரி என்ஹெச் 47, 40க்கு மேலே வரதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க மேலே 40க்கு மேலே வரதுன்னு பார்த்தோம்னா என்ஹெச் 45 48 47 வருது. 45 பார்த்தோம்னா சென்னை டு திண்டுக்கல், 47 பார்த்தோம்னா சேலம் டு கன்னியாகுமரி, 48 பார்த்தோம்னா பெங்களூர் டு மங்களூர். இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.